हाई फ्रेंड्स वेलकम बैक टू प्रिया किचन व्लॉग्स चैनल इप्पदा निंगा फर्स्ट टाइम पाक्करिंगना चैनल के सब्सक्राइब पन्नुंगे चैनल इंटरेस्टिंग व्लॉग कुकिंग रेसिपीस शेयर पन्रे इन्नीकी नाम छोले मसाला एप्पडी सेय्यरदन पाक्कलाम राइस नान पराता एल्लात्तुक्कुमे इदु वंदु रोम्ब नल्ला इरुक्कुम कोंडक्कडैलये ना नाइट्टे वंदु ऊर वच्चिट्टेन इदु नम्म इप्पो वेग वेक्क पोरोम इदुक्कु ना ओरु ग्रीन टी बैग एडुत्तुक्करेन उंगक्किट्ट ग्रीन टी बैग इल्लैना निंगा ओरु क्लॉत्ल कट्टि पोट्टुरुंग टी तूळ அப்புறமா தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் பேலீவ்ஸ் க்ரீன் டீ பேக் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை நம்ம வேக வச்சிடலாம் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு தேவையான பொருட்கள் ஒன்றரை ஆனியனை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கார்னிஷிங்காக கஸ்தூரி மெத்தி அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் டொமேட்டோவை பியூரி பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆம்சூர் பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோலே சென்னா மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் ஏற்றிக்கோங்க குறைச்சிக்கோங்க இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வாங்கி இதை நம்ம செய்யலாம் ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுவோம் ஆயில் அப்போ தான் சென்னா மசாலா நல்லாயிருக்கும் நான் எடுத்து வச்ச ரெண்டு பச்சை மிளகாவை போடுறேன் இதை நம்ம வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக கார்னிஷ் பண்ணும் போது யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் எண்ணெயில் வந்து அது பொரியட்டும் நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் பியூரி பண்ண ஆனியன் பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எந்த ஸ்பைசஸும் நம்ம சேர்க்க தேவையில்லை ஏன்னா கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே நம்ம ஸ்பைசஸ்லாம் அதில் போட்டிருக்கோம் நம்ம வெங்காயத்தை வந்து பச்சையாக வந்து ஆட்டி போடுறோம் ஸோ அதனால் நல்லா வந்து இது வந்து குக் ஆகணும் இல்லைன்னா கசப்பாயிடும் பார்த்தீங்கன்னா நான் போட்ட வெங்காயம் பாருங்கள் பாதி அளவுக்கு குறைஞ்சி திக்காக இருக்குது ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள் ஆனியன் பேஸ்ட்டை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் பேஸ்ட் வதங்கி ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம் இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வதங்கியாச்சு இப்போ நம்ம பியூரி பண்ண டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம் நான் 1.5 மீடியம் சைஸ் ஆனியன் போட்டேன் அதுக்கு 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிடலாம் நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா குக் ஆகட்டும் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணுவோம் மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கிறேன் டீ பேக்கை மட்டும் எடுத்து வெளியே போட்டுட்டேன் மற்றபடி அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லாயிருக்கும் அந்த தண்ணியோட டேஸ்ட் க்ளோஸ் பண்ணி நல்லா இது குக் ஆகட்டும் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வந்து இழுத்துருச்சு இது இப்போ பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது அவ்வளோதான் நம்மளோட சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கஸ்தூரி மெட்டி கார்னிஷ் பண்ணி இதை கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு சிம்பிளான சோலே மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்